இப்போ ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டிக்கும் ஐஃபோன் எஸ்சிக்கும் உள்ள ஸ்பீட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பூட் பண்ணுவோம். ஐஃபோன் எஸ்சி ஃபஸ்ட்டாக பூட் ஆயிடுச்சு. ஒன் ப்ளஸும் பூட் ஆயிடுச்சு. வாங்க ஒவ்வொரு ஆப்பை ஓப்பன் பண்ணி எது ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஐஃபோன் எஸ்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது ப்ளே ஸ்டோர் போவோம். ஒன் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிடுச்சு. அடுத்தது கூகுள் போவோம். ஒன் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிடுச்சு. அடுத்தது க்ரோம் போவோம். இங்கேயும் ஒன் ப்ளஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது யூடியூப் போவோம். இங்கேயும் ஒன் ப்ளஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது மேப்ஸ் போவோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்தது ஷேரிட் போவோம். இங்கே ஒன் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ஜிமெயில் போவோம். இங்கே ஒன் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. காலண்டர் போவோம். அடுத்தது ஒன் ப்ளஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. கிளாக் போவோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமரா ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கு. வாங்க அடுத்தது பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு. செட்டிங்ஸ் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஆப் ஸ்டோரும் பேக்ரவுண்டில் இருக்குது. கூகுள் இருக்குது. க்ரோமும் இருக்குது. யூடியூபும் இருக்குது பேக்ரவுண்டில். கூகுள் மேப்ஸ் போவோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்குது. மெமரி மேனேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே இருக்குது பேக்ரவுண்டில். இதுதான் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டிக்கும் ஐஃபோன் எஸ்ஐக்கும் உள்ள ஸ்பீட் டெஸ்ட்டு. மறக்காமல் எல்லோரும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.